காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் கரையோரம் வசிக்கும் 80க்கும் அதிகமான வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். காவிரியில் இன்று நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங், பொதுமக்களை தங்க வைப்பதற்காக 7 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். பரவலாக மாவட்டத்திலே வந்து மழை அங்கங்கே பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஏரிகளும் நிறைய அங்கங்கே நிரம்பி இருக்கு. அதனால யாருமே வந்து தயவு செஞ்சு தண்ணிக்குள்ள நீச்சல் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி போகாமல் இருக்கணுங்கிறது தான் மக்கள்கிட்ட வேண்டுகோள் இருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தோட. எனிவே அமன், இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து 7 முகாம்கள் வந்து தயார் நிலையில் வச்சிருக்காங்க. போன வாட்டி அதிக அளவில் தண்ணி வரும்போது நம்ம கிட்டத்தட்ட 698 குடும்பங்களை முகாம்களை தங்க வச்சுட்டு இருந்தாங்க. அத்தனை அதுக்கு மேலே குடும்பங்கள் வந்தாலும் தங்க வைக்கிறதுக்கான அளவுக்கு வந்து முகாம்களும் தயாரான நிலையில் இருக்கு. பவானி ஆற்றில் இருந்து காவிரியில் சங்கமிக்கும் தண்ணீரால் ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. முக்கொம்பில் மேலணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் வட்டத்தில் உள்ள பட்டுக்குடி, குடிக்காடு, புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொள்ளிடம் ஆறு கடல் போல் காட்சியளிக்கிறது. இதேபோல் கீழணையில் இருந்து 1 லட்சம் கன அடிக்கும் மேல் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று விநாயகர் சதுர்த்தி விடுமுறை என்பதால் பொதுமக்கள் தண்ணீரில் இறங்குவதை தடுக்க அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.